என்ன பொறுத்த வரைக்கும் இளையராஜா சார் தான் சமிதா. 72 இயர்ஸ் யங் அப்படின்னு சொல்வீங்களா? நீங்க படம் பார்க்கும்போது நான் என்ன சொல்றேன்னு புரியும். சமிதா என்ன பொறுத்த வரைக்கும் இளையராஜா சார். So, இன்னும் நம்மளுடைய ட்ரெய்லர் விஷயங்கள்லாம் பாக்கி இருக்கு. மேபி வில் அண்டர்ஸ்டாண்ட் இட் அ பிட் பெட்டர். ஹவ் ஹஸ் திஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பீன் ஃபார் யூ? நாங்கள் வந்து கேள்விப்பட்டதில் பாலிவுட்ல உங்களுக்கு பறக்க பறக்க அப்படியே சூப்பரான ரிசப்ஷன் கிடைச்சதாமே ஆஃப்டர் யுவர் ஃபர்ஸ்ட் ஹிட் லான்ச் ஆனால். ஸோ இந்த அது படம், அதுவும் இவ்வளோ பெரிய லெஜெண்டோடைய ஷேரிங் ஸ்க்ரீன் ஸ்பேஸ். அமிதாப் பச்சன் சார், அவரை பற்றி சில வார்த்தைகள். ஃபஸ்ட் படம் ஒரு நல்ல மனிதரும் ஒரு நல்ல இயக்குனரும் சந்தித்தேன், ஆனந்த் ராய் அப்படின்னு ஒருத்தர். ஒரு நல்ல கதையோடு வந்து நம்மளை மீட் பண்ணார். நீங்கள் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் யாராக இருந்தாலும் சரியான லூஸாக அங்கேருந்து இவ்வளோ தூரம் வந்து நம்மளை தேடி, அதுவும் அவர் சொன்ன பட்ஜெட்லாம் வந்து இம்பாசிபிள். சரி ஓகே, கண்டிப்பாக கதை சொல்லிட்டு திரும்பி வரமாட்டாருன்னு நினச்சி ஓகே நல்லாயிருக்கு பண்ணுறேன்ட்டு வந்துட்டேன். ஒரு 2-3 மாதம் ஆள் காணோம். அதான் நான் நினச்சேன்ல அவர் தான். பட் மறுபடியும் ஃபோன் பண்ணார், அது அப்படியே நடந்துச்சு, அப்படியே நடந்து முடிஞ்சது. ராஞ்சனாக்கு அப்புறம் வெயிட் பண்ணேன், பொறுமையாக வெயிட் பண்ணேன். இந்த நல்ல கதை வந்தால் பண்ணலாம் அப்படின்னு ஒரு இதோட வெயிட் பண்ணிட்டுருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 8 மந்த்ஸ் ஆச்சு. நிறைய கதை நல்லா இருந்தால் கூட நம்மளால் அதுக்கு நம்ம அதுக்கு சூட் ஆக மாட்டோம் அப்படின்னு தோணுச்சு. நிறைய கதை நல்லா இருந்தாலும் நம்மளோட ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் இல்லாத மாதிரி இருந்தது. அப்போ தான் பால்கி ஒரு நாள் ஃபோன் பண்ணி ஒரு ப்ராஜெக்ட் விஷயமாக பேசணும், மீட் பண்ணலாம் அப்படின்னாரு. சரி, அவரை போய் ஆஃபீஸில் பார்க்கும்போது ஒரு ஹலோக்கு அப்புறம் நேராக கதை சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. கடை கடை கடைன்னு ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் கதை சொன்னார். அந்த அவ்வளோ நாள் வெயிட் பண்ண தப்பு இல்லைன்னு தோணுச்சு. ஏதோ கரெக்டான மனிதர்களை கரெக்டான டைமில் சந்திக்கிறதுனால கடவுள் புண்ணியத்தில் போயிட்டுருக்கு. அப்படியே ஐ வாஸ் ஆனர்ட், ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன், ஷாக்காக இருந்தேன். ஆக்சுவலி நான் நினைக்கவே இல்லை இந்த சமிதாபி முதல் பிக்சர் இருக்கும். மற்றும் வெரி ஆனர்ட். நீங்கள் வந்து நடிக்க ஆரம்பித்த ஐ திங்க் 2-3 மந்த்ஸில் எல்லாருமே இது ஃபுல் ஆஃப் ப்ரேசஸ் ஃபார் யூ, இன்க்ளூடிங் யுவர் டைரக்டர், சினிமட்டோகிராஃபர் அமித்ஜி, எல்லாருமே ரொம்ப நிறைய நல்ல விஷயங்கள் சொன்னாங்க. யுவர் நேச்சுரல் அப்படின்னு சொன்னாங்க. ஹவ் டிட் யூ ஃபீல் வென் யூ ஹர்ட் தட்? ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். ஹவ் இஸ் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ் வொர்க்கிங் வித் தனுஷ்? சில வாட்டி நான் மாட்டிட்டேன், நான் லைனே மறந்துட்டேன். இவ்வளோ பவர்ஃபுல் பர்ஃபார்மன்ஸ் இது, பட் அமேசிங். தேங்க் யூ. ஓ சரி, தேங்க் யூ. பாவங்க, நீங்கள் வந்து தலையாட்டுறதுலேயே அவங்க டென்ஷன் ஆகிறாங்க. யூ கேன் டெல் அஸ் மோர், யூ கேன் டெல் அஸ் மோர். ஏன்னா நாங்கள் இன்சைடர் ஸ்டோரி, அதான் இன்சைடர் ஸ்டோரி என்னென்னா, அமித்ஜி வந்து ஒரு குழந்தை மாதிரி, ஆனால் தனுஷ் வந்து ஷூட்டிங் சீன் ஷூட்டிங் ஸ்பாட்ல எல்லாம் கொஞ்சம் சீரியஸாக இருப்பாரு அப்படின்னு. இஸ் தட் ட்ரூ? ஆமாங்க. அப்படியா? போய் சொல்லு, சும்மா சொல்றேன், நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம் இதை. பட் டெலாஸ் அபவுட் தி பிக் நேம், டெலாஸ் அபவுட் அமித்ஜி. மிஸ்டர் பச்சன் கூட வேலை, லைக் பர்ஃபார்மிங் மை ஃபர்ஸ்ட் ஃபிலிம், நான் ரொம்ப ஆனர்டாக இருக்கேன். முதல்ல எல்லாம் காலெல்லாம் கையெல்லாம் அப்படியே படபடவாக இருந்தது. பட் அவங்க ரொம்ப ஸ்பெஷல் ஆப்பர்ச்சுனிட்டி இது, அது சூப்பராக இருந்தது. யூ நீட் டு நோ வை தனுஷ் ஃபார் திஸ் ப்ராஜெக்ட், வாட் மேட் யூ சூஸ் ஹிம்? தனுஷ் வந்து உங்களோட ஆக்டர் மட்டும் இல்லை, ஹீஸ் இந்தியாஸ் ஃபைனஸ்ட் ஆக்டர். அண்ட் you should not be asking why Dhanush,
நீங்க கேட்க வேண்டிய கேள்வி வந்து வை நாட் தனுஷ். இந்த படத்துல அமித் ஜி அண்ட் தனுஷோட கெமிஸ்ட்ரிக்கு நீங்க வந்து அதிகமான மார்க் கொடுப்பீங்களா, இல்ல இவங்க ரெண்டு பேருடைய கெமிஸ்ட்ரிக்கு அதிகமான மார்க் கொடுப்பீங்களா? ஆக்சுவலா இவங்க ரெண்டு பேரோட கெமிஸ்ட்ரியோட ஃபார் எ சிம்பிள் ரீசன், அது அமித்ஜி தனுஷ் வந்து ஃபிசிக்ஸ், இது கெமிஸ்ட்ரி.